ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரிட்ஜஸ் தமிழ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஐயரோட ஒரு ஓல்டு ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு நியூ ஸ்ட்ரக்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்துட்டு, பிளஸ் அந்த பிரிட்ஜோட காம்பனன்ட்ஸையும் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஐயர் இந்தியன் ரயில்வேஸ் வந்துட்டு இங்க ஒரு பழைய ஸ்ட்ரக்சர் கட்டியிருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். இப்போ இதுல இருந்து இன்னொரு புது ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர். ஏன் வந்து ஒரு ஐயர் வந்துட்டு ஒரு ஸ்டீல்ல இருந்து ஒரு கான்கிரீட்டுக்கு போகணும்? இந்தியன் ரயில்வேஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ண அந்த ஓல்டு ஸ்டீல் பிரிட்ஜ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஒரு பிரிட்ஜின் எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து எப்பயும் வந்துட்டு ஒரு மூணு காம்பனன்ஸ் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன், சப்ஸ்ட்ரக்சர், சூப்பர் ஸ்ட்ரக்சர். ஃபவுண்டேஷன் இதில் நமக்கு தெரியல, ஏன்னா அது முன்னாடியே போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சப்ஸ்ட்ரக்சர். சப்ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும்னா, அபட்மெண்ட், பியர். அபட்மெண்ட்டுன்றது வந்து அந்த எண்டில் இருக்கிறது. அது வந்து எதுக்குன்னா, உங்களுக்கு வந்து சாயில் ரீடைன் பண்ணுறதுக்காக, ப்ளஸ் அந்த மேலேருந்து வர சூப்பர் ஸ்ட்ரக்சர்களோடய வந்துட்டு கீழே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இடையில இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பியர்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு ஒரு 6 பியர்ஸ் இருக்கு. ஸோ இந்த 6 பியர்ஸோட நம்பர் வந்து எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ரிவரோட வித்து தெரியும். ஸோ அந்த ரிவரோட வித்தை வச்சு மேலே வர சூப்பர் ஸ்ட்ரக்சர் வித்து ஃபிக்ஸ் பண்ணி அதை வச்சு தான் வந்து நம்பர் ஆஃப் பியர்ஸ் வந்து இதில் இடையில வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த பியரோட ஹைட் எதை வச்சு கொடுப்பாங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ரிவருக்கு வந்து ஒரு ஹை ஃப்ளட் லெவல்னு சொல்லிட்டு ஒரு லெவல் வந்து கிடைக்கும். அந்த இதை வச்சு தான், அந்த டேட்டாவை வச்சு தான் வந்துட்டு இந்த இது வந்து இவ்வளோ இந்த ஹைட்டுக்கு மேலே இந்த தண்ணி இந்த இடத்துல வராது அப்படின்ற ஒரு டேட்டா வச்சு தான் வந்து அவங்க அந்த ஹைட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் இப்போ நம்ம சப்ஸ்ட்ரக்சர் வரையும் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ரக்சர். இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சரில் தான் வந்துட்டு நம்ம ரயில்லாம் வந்துட்டு போகும். ஸோ அந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரயில் இருக்கும். அதுக்கு கீழே வந்துட்டு கேர்டர். அந்த கேர்டர் வந்துட்டு எதில் பிளேஸ் ஆகும்னா, ஒரு பியரிங்கில் பிளேஸ் ஆகும். ஸோ அந்த பியரிங்லேருந்து தான் வந்து உங்களுக்கு லோடு வந்து அந்த சப்ஸ்ட்ரக்சரில் போய் வரும். ஸோ அந்த சப்ஸ்ட்ரக்சர் வந்து டேரெக்டாக ஃபவுண்டேஷன். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக என்னென்னா, இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாஃப் ரெஃப்யூஜி இருக்கு. ஸ்டாஃப் ரெஃப்யூஜினா என்னென்னா, அது வந்து சப்போஸ் இப்போ அங்கே ஏதாவது ஒர்க்கர்ஸ் இருந்தாங்கன்னா, ட்ரெயின் சப்போஸ் டக்குன்னு வருதுன்னா அந்த நேரம் வந்து அவங்க வந்து சேஃபாக வந்து நிற்கிறதுக்காக ஒரு இடம் இருக்கும். அதுதான் வந்து ஸ்டாஃப். ஐயாரோட ஓல்டு ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஐயாரோடைய நியூ ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். இதுலேயும் அதே மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு சப்ஸ்ட்ரக்சர், ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபவுண்டேஷன்றது வந்து ஆல்ரெடி முன்னாடியே முடிச்சனால நம்மளால இப்போ இதில் பார்க்க முடியல. மேக்ஸிமம் ஃபைல் தான் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரக்சர். சப்ஸ்ட்ரக்சர் என்னென்னா, பியரு, அபட்மெண்ட். ஸோ அபட்மெண்ட்டுன்றது எதுவும் போல அந்த எட்டில் இருக்கிறதா அபட்மெண்ட்டு. அபட்மெண்ட் அப்புறமா பார்த்தா பியர். இதில் வந்து இந்த பியருக்கும் இந்த பியருக்கும் ஓல்டு உள்ள பியருக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓல்டில் உள்ள பியர் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்துட்டு வால்டேஜ் பியர்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அதில் ஒரு ஃபுல் வால் மாதிரி தான் இருக்கும். அதே இந்த பியர் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து போர்ட்டல் பியர்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு ஃப்ரேம் மாதிரி இருக்கும். ப்ளஸ் அந்த பியருக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர். இதோட சூப்பர் ஸ்ட்ரக்சரோட இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் பார்த்தீங்கன்னா ஐ கேர்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ மாதிரியான செக்ஷன் வந்துட்டு உள்ளே இருக்கும். ஆக்சுவலாக இதில் உங்களுக்கு வெளியே இருந்து பார்க்க தெரியல. இதை நீங்கள் இதோட கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஐ மாதிரி இருக்கும். ப்ளஸ் இது வந்து ஒரு 3 கேர்டர் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து மூணு கேர்டர் வந்துட்டு உங்களுக்கு கீழே வந்து பாஸ் ஆகிறது தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல. ப்ளஸ் இதோட கிராஸ் பீம்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குது. 1, 2, 3, 4 வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு ஸ்ட்ரக்சர் பற்றியும் பார்த்தாச்சு. நீங்கள் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் பற்றியும் பார்த்தாச்சு, இங்கிட்டு உள்ள கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் பற்றியும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டில் வந்து எதனால் வந்து கவர்மெண்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல இருந்து இன்னொரு ஸ்ட்ரக்சர் ப்ரொப்போஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப கொஞ்சம் பழமையாயிடுச்சு. ஸோ இந்த பிரிட்ஜ் ரொம்ப பழசாயிருச்சுனாலே வந்துட்டு அதுக்குனால் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து புதுசாக இன்னொரு இது வந்து வைக்கிறது வந்து எப்பயுமே ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். ப்ளஸ் அது போக இது வந்து பழசில் வந்து பிளேட்டாக இருந்தது. ஸ்டீல் ஏன் வந்து இதை வந்து கான்கிரீட்டாக மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டீலோட கான்கிரீட் பார்க்கும்போது ரொம்ப வந்துட்டு எக்கனாமிக்கலாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டீலை வந்துட்டு இவ்வளோ பெரிய ஏரியாவில் கொடுக்கறதுக்கும் ஒரு கான்கிரீட் இவ்வளோ பெரிய ஏரியாவில் கொடுக்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்பயுமே ஒரு ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் தான் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியான அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து கான்கிரீட்டில் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் உங்களுக்கு சொல்லணும் என்னென்னா, இந்த பியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தெரியும். என்னென்னா ஒரு கிராஸாகவே போயிருக்கும். ஏன் வந்துட்டு ஒரு கிராஸாக வந்து போகணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு ரிவர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, ரிவர் வந்துட்டு எப்பயும் வந்துட்டு அது ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும்னு வந்து சொல்ல முடியாது. அது வந்து எப்படினாலும் போகும். ஸோ அந்த ரிவரோட ஓரியன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து எப்பயுமே வந்துட்டு நம்ம ஸ்ட்ரக்சரையும் கொடுப்போம். அப்படின்னா தான் வந்து அந்த ரிவரோடைய டைரக்ஷன் வந்துட்டு நமக்கு சேஞ்ச் பண்ணாமல் போகும். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த இதுலேயுமே வந்துட்டு ஒரு கிராஸ் டைப் ஓரியன்டேஷனாகவே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஷோ.